சரத்தை கொண்டு நாம் தொடங்கும் அண்ணல் பானபி யார சூலேயாலா அவர் தாழ் போதி நாளூன புகழுவோ துர
கிடைக்கும் மேலாம் வரமுரு முகையத்தின் சமலரடி இரண்டு எந்தோம் சிறமிசைத்தி வாழ்த்தி செந்தமிழ் பணுவல் செய்வே நம்மையாளுடையான் மீதும் நபி திருவசனத்திலோ சம்மதித்திட பாடெல்லாம் தடைக்கவே விளக்கம் செய்தோர் இம்மையும் அருமையும் பேரிலங்கிய சதகத்துள்ளாம் செம்மலரடி இரண்டு என் சிந்தையில் இருத்தினேனே ஆமீன் அல்லா ஆமீன் அல்லா அல்லா ஆலம் அல்லா நிறந்தோனே சைத்தான்களுடைய தீங்குகளை விட்டும் காவல் பாடு தேடுவோமாக. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த ஏகதத்துவ போதகனாகிய அல்லாஹு ஜல்லசானுவத்தால் ஆண்டன் ஒருவனுக்கே உரித்தாகுக. அன்பும் அன்புறும் சலாமும் சலபாத்தும் அவனின் அருள் நபி சமூகத்திற்கே உண்டாகுக. ஜெகடாதிபதியும் ஜெகக்குருவாகிய ஆதி நாயனின் திரு தூதரும் லோக பிரசகரும் தீர்க்க தரிசிகளில் தீபம் போன்றவரும் உத்தமா குணசீலரும் இரு லோகத்திற்கும் பாதுஷாவாகிய அவர்களின் ஜீவிய ஹித உபதேசங்களை பற்றி ஒவ்வொரு மூமின் முஸ்லிம்களுக்கும் தெரிவிப்பது கடமை என்றும் அகண்ட பரிபூரணமாய் அகில கோடி ஜீவன்களையும் தன் சுயஞ்சோதி என்னும் கடலினுள் அமையச் செய்து மகா சூட்சமாய் விளங்க செய்கின்ற ஹக்கு சுபஹானு தாலா ஆண்டவனின் சச்சிதானந்த அன்பு நிறைந்து சமரச நுரையாய் பொங்கி விழிந்து சகல அணுக்களிலும் ஜோதிமயமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அவர்களின் திரு கண்ணாடி என்னும் திருசந்த மனைவியர்களுக்கும் கிடைக்கும் பொருட்டு அல்லாஹு நல்லருள் பாலிப்பானாகவும் இன்னும் இங்கு சிறப்பாக கூடியிருக்கின்ற கண்ணியமிக்க அறிவில் பெரியோர்களே, அருமை வாலிப தோழர்களே, அன்பர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகள், எனது அருமை தாய்மார்களே, இன்னும் நாம் முடித்திருந்த ஒரு நன்மையை நாமெல்லாம் அடைய வேண்டுமையானால் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா அவர்களுடைய திருநாம வருகின்ற நேரத்தில் செவிமடுத்து நாவு கொண்டு நபி மீது நாம் செலவாத்து ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த செலவாத்தினால் கிடைக்கின்ற அரிய பெரிய தரஜாவை அதனுடைய நன்மையை பற்றி நம்முடைய நாவினால சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹு செலவாத்தினை வைத்திருக்கின்றார். ஆகவே செலவாத்தையும் ஓதி இந்த சபையையும் கண்ணியப்படுத்தி சிறிது நேரம் உங்களுடைய சிரமங்களை எல்லாம் புறப்படுத்தாதிருந்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாக்கியத்தை நன்கு நல்ல முறையில் எல்லா மக்களும் இருந்து கேட்டு செல்லுமாறு உங்களை வேண்டிக் கொள்வதோடு இப்பொழுது சொல்ல வேண்டிய ஒரு நல்ல வாக்கியம் நபி அய்யூப் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய ஒரு சரித்திர வரலாறை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு வாழ்க்கையுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு வரலாறுகளை பற்றி ஏதோ எங்களுக்கு தெரிந்த முறையில் சிறப்பான முறையில் அதை சொல்லி நிறைவுபடுத்த நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம்.
ஆகையினால எல் பேர்களும் சிறப்பாக இருந்து கேட்டு துவா ஓதி மங்களகரமாக செல்லுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு நாங்கள் தூங்குகின்றோம். சாமென்ற நகரத்திலே அய்யூபு நபி, அவர்களுடைய தலைவாத்துடைய தர்ஜாவை கொண்டும் இந்த உலகத்தில் நம்முடைய நாயகம் அவதாரம் ஆவதற்கு முன்பதாக இறைவன் 124,000 நபிமார்களை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்களில 25 நபிமார்கள் தீர்க்க தரிசிகள் ஆவார்கள். அதிலையும் குறிப்பாக 4 நபிமார்களுக்கு வேதம் அருளப்பட்டது. அப்படி 25 நபிமார்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர் ஆவார்கள். ஷாம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாடு, அதாவது இன்றைக்கு அந்த ஷாம் நாட்டை நாம் சிரியா என்பதாக சொல்லுகின்றோம். அப்பெயர் கொற்ற அந்த சிரியா என்று சொல்லக்கூடிய அந்த ஷாம் நாடு அரபு நாடுகளிலே மிக்க ஒரு வளம் பொருந்திய நாடாகவும், நீர்வளம், நிலவளம், மாவளம், மனுவளம் என்று சொல்லக்கூடிய பல வளங்களும் பொருந்திய ஒரு நாடாக இருக்கும் ஷாம் நாடு. அது மட்டுமல்ல, ஷாம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த நாட்டில் தான் பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய புனிதமிக்க ஆலயம் இருப்பதும் அந்த ஷாம் நாடாக இருக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் அந்த ஷாம் நாட்டிலே எத்தனையோ நபிமார்கள் பிறந்த ஒரு புண்ணிய பூமியாக இருக்கும், எத்தனையோ நபிமார்கள் வவ்வாத்தான ஒரு சிறப்பான ஒரு பூமியாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த ஷாம் நாட்டிற்கு இன்னொரு பெயர் ஒன்று சொர்க்கத்தின் முத்தவெளி என்பதாக சொல்லுவார்கள். அப்பெயர்க்கொத்த சிறப்பு வாய்ந்த நாட்டில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டு ஷாம் நாட்டிலே அவர்கள் நபி பட்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மக்கள் மத்தியிலே மத பிரச்சாரத்தை, ஏக தெய்வ கொள்கையை, ஆண்டவன் ஒருவன் தான், அவனை வணங்க வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே சொல்லி மக்களை நேர்வழி காட்டி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆண்டவன் வேண்டுமான தௌலத்தை கொடுத்திருந்தான், வேண்டுமான சொத்து சுகங்களை கொடுத்திருந்தான், ஆஸ்தி பாஸ்திகளை கொடுத்திருந்தான், ஆடு மாடு வாகனங்களை அளவிட முடியாத அளவிற்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இத்தனை செல்வங்களையும் பெற்ற நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஷாம் நாட்டிலே இறைவனை ஒரு நிமிஷம் கூட மறக்காத வண்ணமாக அல்லும் பகலுமாக ஆண்டோனை வணங்கி வந்தார். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. அதாவது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள், தாய் தந்தையர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அதுபோல் நாமும் வாழ வேண்டும், இல்லறம் என்ற நல்லறத்தை ஏற்றி இன்புந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. அதன் காரணமாக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கும் தன்னுடைய அந்தஸ்துக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் குலத்துக்கும் பொருத்தமான ஒரு பெண்ணை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார்களே ஆனார், அதாவது கன்ஹான் என்று சொல்லக்கூடிய நாட்டில நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக அபுராயம் என்று சொல்லக்கூடியவர்கள் கன்ஹான் நாட்டிலே ஜீவித்து வந்தார்கள். அவர்களுடைய மகள், அவர்களுடைய அருமை கண்மணியான மகள் ரஹ்மா பீவி என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அந்த காலத்திலே வாழ்ந்த பெண்களிலே ரஹ்மா பீவி மிக்க அழகுடையவர்கள். அதிலையும் குறிப்பாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் பிள்ளை பேத்தியாக இருந்ததினால்
நபிமார்களிலேயே மிக்க அழகுடையவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுடைய மகன் பிள்ளை பேத்தியாகி அந்த ரஹிமாம்மா எவ்வளவு அழகாக இருப்பார்கள் என்பதை பற்றி நாம் இதில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மிக்க அழகுடையவர்கள் என்று சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றனர். அது மட்டுமல்ல, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சட்ட குப்பாயத்தை ரஹிமா பீவிக்கு போட்டு அழகு பார்த்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது. அப்பேர் கொற்ற மிக்க அழகுடையவர்களாகவும் அல்லாஹ்வுடைய பயமுடைய பக்தியுடைய பாசமுடைய விசுவாசமுடைய நம்பிக்கையுடைய ஈமான் உறுதியுடைய அந்த ரஹ்மா பீவி என்று சொல்லக்கூடிய பெண்மணியை நாம் மனமுடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. அதன் காரணமாக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நாட்டுக்கு சென்று நம்முடைய கருத்தை தெரிவித்து ரஹ்மா பீவி மனமுடித்து வர வேண்டும் என்று அதற்கு ஆவண செய்து கொண்டு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சொந்த நாடாகி ஷாம் நாட்டை விட்டு நபி அய்யூப் அவர்கள் கன்ஹான் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு சென்று அபராயம் என்று சொல்லக்கூடிய அவர்களைத்தானே கண்டு தன்னுடைய கருத்தை அவர்களிடத்தில் சொன்னதும் அபராயம் அவர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வரவேற்று இருக்க செய்து மரியாதை செய்து அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய எண்ணப்படி நாட்டப்படி ஆகவே என்னுடைய அருமை கண்மணியான மகள் நான் உங்களுக்கு மனமுடித்து தருகிறேன் என்ற நிறைந்த எண்ணத்தோடு அந்த நாடு நகரங்கள் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு முன்னுண்டான மார்க்கப்படி முன்னுண்டான வேதப்படி மறைப்படி முறைப்படி நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரஹ்மா பீவி அவர்களுக்கும் கல்யாணம் முடித்து வைத்தார். கண்ணியம் உள்ள நபி அவர்க்கு போற்றிடுவார் வந்திருந்த ஜனங்கள் எல்லாம் போற்றிடுவார் மங்களங்கள் பாடிடுவார் மணமக்களை வாழ்த்திடுவார் நிறைவேறியது நபி அய்யூப் அவர்களுக்கும் பிவி ரஹிமா அவர்களுக்கும். ஆகவே கல்யாணத்தை முடித்த அந்த அபராயம் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சீர் சடங்குகளை எல்லாம் செய்து முடித்து முடிந்ததின் பின்பு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியாகிய ரஹிமாவை அழைத்து சொல்லுகின்றார்கள், பிவி ரஹிமாவை நம்முடைய நாடு விட்டு வந்து வெகு நாள் ஆகிவிட்டது, ஆகையினால் நாம் அவசரமாக நம்முடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும், உங்களுடைய பாபா இடத்திலே சென்று அனுமதி பெற்று வாருங்கள், நம்முடைய நாட்டுக்கு போகலாம் என்று பிவி ரஹிமாட்ட சொன்னார்கள். அதை கேட்ட பிவி ரஹிமா தன்னுடைய கணவர் தன்னுடைய கணவருடைய சொல்லி தலைமையில் சுமந்தவர்களாக தன்னுடைய அருமை தந்தையாகி அபராயம் இடத்திலே அணுகி சொல்லுகின்றார்கள், என் அருமை தந்தையவர்களே, என்னை இந்த உலகத்தில் பெற்று வளர்த்து ஆராட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்து என்னுடைய மனதுக்கு பொருத்தமான முறையில் ஒருவருக்கு கல்யாணம் முடித்து கொடுத்து அதனுடைய கருத்தையும் அதனுடைய ஒரு மனத்தையும் அதனுடைய சந்தோஷத்தையும் நீங்கள் அடைந்த நீங்கள் என்னுடைய கணவர் அவருடைய நாட்டுக்கு என்னை அழைக்கின்றார்கள், உங்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான எண்ணமும் எண்ணாது, என்னை வாழ்த்தி போற்றி நல்லாசி கூறி என்னை கணவருடைய வீட்டுக்கு அனுப்பி வையுங்கள் என்று அந்த பெண்மணியாக கூடியவர்கள் தந்தையினுடைய பாதாரவிந்தம் அது பணிந்திடுவார் அபராயம் அவர்களுமே ஆனந்த கண்ணி விட்டு
அருமை மகளாரை பார்த்து சொல்வார். இந்த விதமாக ரஹிமாமா தந்தையிடத்திலே வேண்டும் பொழுது அது கேட்ட அந்த அபராயம் அவர்களுடைய உள்ளத்திலே அளக்க முடியாத ஒரு மாபெரும் தன்னுடைய மகளுடைய ஒரு நிலையை கண்ட அவர்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடித்து தன்னுடைய அருமை மகளை பார்த்து சொல்லுகின்றார்கள், என் ஆருயிர் கண்மணியான மகளே, கண்ணான கண்மணியே, என் மகனே. என் கல்வி புகந்ததோடி புல விளக்கே, வார்த்தைகளை கேட்டிடுங்கள், உங்கள் என்று அபுராயம் அவர்கள் தன்னுடைய மகளை பார்த்து சொல்லுகின்றார்கள், என் ஆருயிர் கண்மணியான மகளே, என்னுடைய கல்புக்கும் உடலுக்கும் உயிருக்கும் கருத்துக்கும் பொருத்தம் உள்ள மகளே, தஹீமாவே, ஆனால் என்னுடைய கடமை முடிந்து விட்டது. நீங்கள் இருந்த போதும் ஒரு கணவருடைய வீட்டுக்கு வாழப்போகின்ற தன்மையினால, நீங்கள் வாழப்போகின்ற பெண்ணாக இருப்பதனால உங்களுக்கு நான் சில புத்திமதிகளை கூறுகின்றேன் என்று அபராயம் சொல்லுகின்றார்கள். என் அருமை மகளே, பிறந்த இடத்திற்கும் புகுந்த இடத்திற்கும் நல்ல ஒரு பெருமையை தேடித்தர வேண்டும், நல்ல பெண்மணி என்ற புகழை தேடித்தர வேண்டும். ஆகையினால் அருமை மகளே, உன்னுடைய கணவருக்கு நீங்கள் வழிபட்டு நடந்து கொள்ள வேண்டும், கணவருக்கு நீங்கள் ஹிதுமத்து செய்ய வேண்டும், அவருடைய அன்பையும் ஆசையும் பெற்றுக் கொள்வீர்களே. ஆனால் உங்களுக்கு இந்த உலகத்திலும் பேருண்டு, பெருமை உண்டு, மறு உலகத்திலும் உங்களுக்கு சீருண்டும் சிறப்புண்டு. ஆகையினால் அருமை மகளே, நீங்கள் அதை மறந்து விடாதீர்கள் என்று தன்னுடைய அருமை கண்மணியான மகளாருக்கு சொன்னார்கள் அபராயம் என்று சொல்லக்கூடியவர்கள். ஆகையினால் என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, அதாவது தன்னுடைய கணவருடைய காலடிக்கு கீழ்தான் சொர்க்கம் இருக்கிறது என்று நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா அவர்கள் தன்னுடைய அருமை கண்மணியான மகள் பீவி பாத்திமாவுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். தன்னுடைய அருமை மகளாகிய பீவி பாத்திமாவை ஹசரத் அலி அவர்களுக்கு கல்யாணம் முடித்துக் கொடுத்து அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போது அவர்களும் நசியத்து சொன்னார்கள், என் அருமை மகளே பீவி பாத்திமாவே, நீ நபியுடைய மகளாக இருக்கின்றீர்கள், ரசூலுடைய மகளாக இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய உள்ளத்தில் எந்த விதமாவுடைய அகந்தையான எண்ணம் வந்துவிடக் கூடாது. ஆகினால் உங்களுடைய கணவருடைய காலடிக்கு கீழ்தான் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது சொல்லி காட்டினார்கள். என்ன சொன்னார்களே, ஆனால் நாயன் வணக்கம் போல் தன் புருஷனுக்கு நாடி திருமதி செய்வியான் கொண்ட புருஷங்கால் கீழ் சொர்க்கம் என்று கோமான் முஹம்மதி அருளி என்று நம்முடைய பெருமானார் நபி சொல்லுகின்றார்கள். அருமை மகளே, நீ நபியுடைய மகளாக இருந்தாலும் சரி, யாருடைய மகளாக இருந்தாலும் சரி, உனக்கு சொர்க்கம் எங்கு இருக்கிறது என்றால் உன்னுடைய கணவருடைய காலடிக்கு கீழ்தான் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது. நாயன் வணக்கம் போல் தன் புருஷனுக்கு, அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு பின்பதாக நீங்கள் தன்னுடைய கணவருக்கு நீங்கள் வழிபட்டு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடப்பீர்களே, ஆனால் தான் உங்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் உங்களுக்கு அதனால பெருமை உண்டு, வாழ்வு உண்டு, நற்பதவி உண்டு என்று தன்னுடைய மகளாருக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று நம்முடைய மதங்களும் மார்க்கங்களும் சொல்லுகின்ற அதுபோன்று அபராயம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அருமை மகளாகிய ரஹீமாவுக்கு நல்ல புத்திமதிகளை போதித்து கணவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய கடமையை முடித்து தன்னுடைய அருமை மகளையும் மருமகனையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய போதனைகளை எல்லாம் போதித்து அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். ஆகவே அபராயமுடைய அருமை மகனாகிய பீவி ரஹீமாவும் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேர்களும் அவர்கள் அவர்களிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சீர்சங்குகளோடு அவர்கள் பெற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த பதியாகி சாம் நாட்டிற்கு வந்து அய்யூபுடைய அரமனையில பீவி ரஹீமாவும் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேர்களும் எந்த முறையிலே அவர்கள் இவ்வுலகத்தில் வாழ்ந்து வருகின்றார்களே, ஆனால் கண்ணும் இமையும் போன்றி உடலும் உயிரும் போன்றி ரத்தமும் கதையும் போ
வருகை பெற்ற அய்யூபு நபி அவர்களும் பிவி ரஹிமாவும் இனிதே இன்புற்று அவர்களுடைய நாட்டிலே ஐயருடைய அரண்மனையிலே ரொம்ப சிறப்பான முறையிலே ஜீவித்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அல்லாஹு ஜல்லஸ்தானு தஆலா ஆண்டவன் நபி அய்யூப் அவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்தார். அதுபோன்று அவர்களுக்கு மக்கு செல்வத்தையும் அல்லாஹு கொடுத்தார். நபி அய்யூப் அவர்களுக்கு பிவி ரஹிமா 10 ஆண் மக்களை பெற்றெடுத்தார்களாம். ஆகவே அப்படி அவர்கள் எல்லா செல்வங்களையும் பெற்றது போல் மக்கு செல்வத்தையும் பெற்று, ஆனால் இத்தனை செல்வங்களை பெற்றாலும் நபி அய்யூப் அவர்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தை அல்லாஹ்வுடைய வணக்கத்தை ஒரு நிமிஷம் கூட மறக்க மாட்டார்கள், அதை பிற்படுத்த மாட்டார்கள். அந்த வகையிலே அவர்கள் நபி அய்யூப் அவர்கள் அல்லாஹ்வின் மீது அழியாத நம்பிக்கையும் விசுவாசத்தோடும் வணங்கி வரக்கூடிய நாளையில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆனால் இத்தனை செல்வங்களை பெற்ற போதிலும் அந்த நாட்டில் அவர்கள் எந்த முறையிலே மக்களுடைய மத்தியிலே வாழ்ந்து வருகின்றார்களே ஆனால் ஜீவித்து வருகின்றார்களே ஆனால், அதாவது தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு தாயை போன்று உபகாரம் அளிப்பதும், தந்தை இல்லாத எத்தீமான பிள்ளைகளுக்கு தந்தையை போன்று அவர்களுக்கு பண்பாரமாய் நடந்து கொள்வதும், ஏழை எளியவர்களுக்கு இட்டுண்டு வாழ்வதிலும், இன்னும் இறைவனுடைய ஒரு அச்சத்திலும் பயத்திலும் பக்தியிலும் அப்பெயர்க்குற்ற ஒரு சிறப்புடையவர்களாக இருந்து வாழ்ந்து வந்தார்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி ஜீவித்து வரக்கூடிய காலத்தில் ஒரு நாள் அன்று இபிலீஸ் லானத்துல்லா, அல்லாஹ்வுடைய நேர் விரோதியாகிய ஜென்ம பகையனாகிய இபிலீஸ் லானத்துல்லா அந்த நாளையில் மூன்றாவது வானிலோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருந்தான். அப்படி இருக்கின்ற அவன் ஒரு நாள் அன்று உலகத்தை சுத்தி பார்த்து கொண்டு வரும்போது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றான். அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்த செல்வத்தை பார்க்கின்றான். அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்த ஆடு மாடு வாகனங்களை பார்க்கின்றான். வயல் வயக்காடுகளை பார்க்கின்றான். அந்தாவன சோலைகளை பார்க்கின்றான். அவர்களுக்கு அருமையாக பெற்றெடுத்த மக்களை பார்க்கின்றான். நபி அய்யூபுடைய அரண்மனையிலே வைத்திருக்கின்ற கஸ்தூரி மால்கள் கட்டி கட்டியாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த பொருளை பார்க்கின்றான். இதையெல்லாம் பார்த்த அந்த இப்லீஸ் லானத்துல்லா அவனுடைய மனதிலே பொறாமை கொள்கின்றான். இவ்வளவு செல்வத்தையும் செல்வாக்கையும் அடைய போய், இவ்வளவு செல்வத்தையும் பெற போய், நபி அய்யூப் அவர்கள் அல்லாஹ்வை மறக்காதவர்களாக ஒரு நிமிஷம் கூட அவர்கள் இறைவனை மறவாத வண்ணமாக தொழுது வருகின்றார். இறை பக்தியிலே மூழ்கி இருக்கின்றார். ஆகையினால் இவர்களுடைய பக்தியை சோதிக்க வேண்டும். இவர்களுடைய வணக்க வழிபாடை நாம் அழிக்க கெடுக்க வேண்டும். ஆகையினால் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை இழக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இபிலீசினுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. அதன் காரணமாக அந்த இபிலீஸ் லானத்துல்லா இறைவனுடைய சன்னிதானத்துக்கு, அதாவது மூன்றாவது வானிலோகம் செல்லக்கூடிய ஒரு சக்தி பெற்ற அவன் இருக்கின்ற இடத்தில் போய் இருக்கின்றார். அவனுடைய முகங்கள் எல்லாம் மாறி இருக்கின்றது. அது தெரிந்த இறைவன் கேட்கின்றான், ஏழை லானத்தடியானே, உன்னுடைய முகங்கள் எல்லாம் மாறி இருக்கின்றது, என்ன காரணம் என்று கேட்கின்றான். அதற்கு இபிலீஸ் சொல்லுகின்றான், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உன்னுடைய அடியாராகிய நபி அய்யூபுக்கு நீ எல்லா செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுக்க போய் உன்னை மறக்காதவர்களாக வணங்கி வருகின்றார். உன்னை எந்த நேரம் சதா துதிக்கின்றார், தொழுகின்றார், தஸ்தீக் செய்கின்றார், ருக்கில் இருக்கின்றார். ஆகவே நீ எனக்கு ஒரு அனுமதி கொடுப்பாயானால் நான் அவருடைய மனதை மாற்றி அவருடைய ஈமானை இழக்க செய்து என் மீது நம்பிக்கை கொள்ளும்படியாக செய்வேன், என் மீது ஈமான் கொள்ளும்படியாக செய்து விடுவேன். ஆகவே உன்னுடைய அனுமதி தேவை, உன்னுடைய அனுமதி இருந்தால் நான் அதை செய்ய முடியும் என்று இபிலீஸ் கேட்கின்றார். யாரெல்லாம் எனக்கு நீ அனுமதி கொடு, அவருடைய சொத்து சுகம், வயல் வயக்காடு, நந்தாவன சோலை, ஆடு மாடு வாகனம், அவருடைய அருமை மக்கள், இதன் மீது நீ என்னை சாட்டிவை, நிச்சயமாக அவருடைய மனதை மாற்றி காண்பிக்கின்றேன் என்று இபிலீஸ் அல்லாஹ் இடத்திலே சொல்லுகின்றார். அதை கேட்டு அல்லாஹு ஜல்லசானவ தால ஆண்டவன் சொல்லுகின்றான், ஓ லானத்தடியானே, அது ஒன்னால் முடியாத காரியம், ஒன்னால் நடக்காத காரியம். என்னுடைய அடியாராகிய நபி அய்யூபுடைய மனதை, அவருடைய உள்ளத்தை, அவருடைய ஈமான் உறுதியை ஒரு காலம் ஒன்னால் அழிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இருப்பினும் இபிலீஸ் மீண்டும் கேட்கின்றான், இறைவா எனக்கு ஒரு முறை இந்த அனுமதி கூட நிச்சயமாக அவருடைய மனதை மாற்றி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படியானால் நீ சோதித்து பார் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ்வுடைய அனுமதி என்று எதுவுமே நடக்க முடியாத, அல்லாஹ்வுடைய ஒரு சக்தி இல்லாதபடி அவனால் எதுவும் செய்ய முடியாத, அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்ற இபிலீஸ் லானத்துல்லா மனதிலே பொறாமை கொண்டு அவன் எங்கு அவன் இருக்கக்கூடிய ஆசனமாகிய ஜந்துல் என்று சொல்லக்கூடிய ஓடக்கரை, எப்பொழுதும் ஊன நீர் நாத்த நீர் ஒலித்து ஓடக்கூடிய அந்த இடத்துல அபிலேகாபில் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கருத்த கல், அந்த கல் மீது அந்த ஆசனத்தின் மீது வந்து அமர்ந்து கொண்டு அந்த இபிலீஸ் லானத்துல்லாவாக கூடிய அவனுடைய கவும்புகளை, அவனுடைய மக்கள்களை கைதட்டி சத்தம் மெட்டு அழைத்திடுவான்.
மக்கள்களே ஒடிய வாங்களி அவன் கைதட்டி சத்தமிட்டு அழைத்ததும் மஷ்ரிக்கில் நின்று மக்ரிப் வரைக்கும் அவனுடைய கூட்டம் தான் கூடுதலாக இருக்கின்றது. அவனுடைய கூட்டம் வந்து கூடிவிட்டது. அவனுடைய கோமுகள் குட்டி செய்தாங்கள். ஓ என்னுடைய தந்தையை தகப்பனே எங்களை ஏன் அழைக்கின்றா என்று அந்த குட்டி சைத்தான்கள் எல்லாம் வந்து கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் இப்ரீசு சொல்லுகின்றான், ஓ என்னுடைய மக்களே, அதாவது நான் உங்களை அழைத்தது வேற ஒன்றும் அல்ல, அல்லாஹ் இடத்தின் அனுமதி பெற்று வந்திருக்கின்றேன். நீங்கள் ஒரு சில கூட்டத்தார்கள் சென்று நபி ஐயூபுடைய வயல் வயக்காடுகள் அத்தனையும் நெருப்பு காற்றை ஊதி அழித்து விட வேண்டும். ஒரு சில கூட்டத்தார்கள் சென்று நந்தாவன சோலை என்று சொல்லக்கூடிய பரிசத்துக்கு இரண்டு முறை உயர்ந்த கனிவருக்கங்கள் பழுக்கக்கூடிய அந்த தோட்டத்தின் நெருப்பு காதை ஊதி அழித்து விடுங்கள். என்ன அவர்களுடைய ஆடு மாடு வாகனங்கள் அனைத்தையும் அதையும் நீங்கள் ஒரு சத்தமிட்டு அதையும் கொன்றுவிடுங்கள், ஹலாக்காக்கி விடுங்கள். அது மட்டுமல்ல, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அரமனையிலே வைத்திருக்கின்ற கஸ்தூரி மால்கள் அத்தனையும் அழித்து விடுங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அருமையாக பெற்றெடுத்த மக்கள் பத்தையும் நீங்கள் கொன்று விடுங்கள் என்று ஒவ்வொரு கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்து அனுப்பி வைக்கின்றான் இந்த இபிலிஸ் லானத்துல்லாஹ். அதன்படி ஒவ்வொரு கூட்டத்தார்களும் வந்து அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வயல் வயக்காடுகள் இருந்தா வனச்சோலைகள் ஆடு மாடுகள் அத்தனையும் நெருப்பு காற்றை ஊதிடுவார், அத்தனையும் அழித்திடுவார். அந்த பெரிய இப்லீஸ் சொன்ன சொல்படி அந்த சின்ன இப்லீஸ்கள் எல்லாம் சீரழித்து விட்டார்கள். அத்தனையும் அழித்து முடிந்தவுடன் நபி ஐயூப்புடைய அருமை மக்களாகி பத்து பேர்களையும் கழுத்துகளை பிடித்து நெறித்து கொன்று ஜெந்தல் என்று சொல்லக்கூடிய ஓடக்கரையில கொண்டு போய் புதர்களிலே கொண்டு போய் வைத்த உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவு பூமிக்கு, ஏ பூமியே, நபி ஐயூப்புடைய மக்கள் இறந்தவர்கள் இறந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய திரேகத்தில் ஈ எறும்பு எந்த விதமாவுடைய செதலோ எதுவும் அவங்களுடைய திரேகத்தில் அணுகக்கூடாது என்ற அல்லாஹ்வுடைய உத்தரவு. இப்படி இத்தனையும் அழித்து முடித்தான் அந்த இப்லீஸ் முடிந்ததின் பின்பு. ஆனால் இதற்கெல்லாம் நபி அய்யூப் எங்கிருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியில் இருந்து இறைவனுடைய வணக்கத்தில் ஈடுபாடுடையவர்களாக இறைவனையே வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வணங்கி இருக்கின்ற நேரத்தில் இந்த இப்லீஸ் லானத்துல்லா அய்யூபை சோதித்து பார்க்க வேண்டும் என்று அவன் எப்படி வருகின்றான், அய்யூப் நபியினுடைய ஆடு மாடு வாகனங்களை மேய்க்கக்கூடிய ஒரு இடையனுடைய சூரத்தை போன்று இடையனை போன்று வேஷம் கொண்டு இப்லீஸ் நபி அய்யூப் இருக்க வேண்டிய இடத்துக்கு வருகின்றான். அய்யூபுடைய முன்பதாக வந்ததும் அய்யூபுக்கு அய்யூப் நபியை பார்த்து சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூலே, ஆண்டவனுடைய வணக்கத்தில வழிபாடுல நீங்கள் நிரப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றீர்களே, ஆனால் நம்முடைய சொத்து ஆஸ்தி மாசி ஆடு மாடு வாகனம் எல்லாத்தையும் எங்கிருந்து ஒரு கூட்டத்தார்கள் வந்து அழித்து விட்டார்களே, நீங்கள் இதை பார்க்கவில்லையா, இதை நீங்கள் காணவில்லையா என்று இபிலீஸ் சொல்லும் பொழுது இதை காது கொடுத்து கேட்ட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது. அடே, லானத்தை பிடித்தவனே, அல்லாஹ்வுடைய நேர் விரோதியே இபிலீஸே, ஆனால் இந்த சொத்து சுகம் ஆஸ்தி மாசி ஆடு மாடு வாகனம் வயல் வயக்காடு நந்தாவனச்சோலை மனைவி மக்கள் இதெல்லாம் யார் கொடுத்தது? அல்லாஹு தஆலா ஆண்டவன் கொடுத்தது. அவன் கொடுத்த நிலைமத்து, அவன் கொடுத்த ஒரு தௌலத்து, ஆகவே அவன் கொடுத்தது அது அவனை எடுத்துக்கொண்டான். அதை பற்றி நான் ஏன் கவலைப்பட போகின்றேன், புடாதானத்தை பிடித்தவனே என்று இபிலீஸை பார்த்து சொன்னார்களாம். அதை கேட்ட அந்த இபிலீஸ், ஆஹா, நம்முடைய காரியம் ஐயப்பிடத்தில் ஒன்றும் செல்லவில்லையே என்று அவமானப்பட்டவனாக இபிலீஸ் சென்று விட்டான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த இபிலீஸ் சென்றான். சென்றவன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு மூன்றாவது மாநிலத்துக்கு சென்றதும் இறைவன் கேட்கின்றான், இலானத்தடியானே, உன்னால் என்ன நடந்தது என்று.
அப்பொழுது இப்லீஸ் சொல்லுகின்றான், யா அல்லாஹ், ஆனா அவருடைய சொத்து சுகம் ஆஸ்தி பாசி எல்லாத்தையும் அழித்து விட்டேன், ஆனா அவருடைய மன உறுதியை மட்டும் என்னால் அழிக்க முடியல. அதற்கு என்ன காரணம் என்றால், அவருக்கு நல்ல தெம்பு இருக்கின்றது, திரேக திட காத்திரம் இருக்கின்றது, அது கொண்டு மீண்டும் இந்த செல்வத்தை எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்றது. ஆகையினால் இறைவா எனக்கு இன்னொரு அனுமதி கொடு, அவருடைய உடலுக்கு நான் புகுந்து சோதிக்க வேண்டும், அவருடைய திரேகத்துக்குள் புகுத வேண்டும், அதற்கென்னு எனக்கு அனுமதி கொடு என்று அந்த இப்லீஸ் கேட்கின்றான். அது கேட்டு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா என்று சொல்லுகின்றான், ஒரு அகத்தை பிடித்தவனே, அதுவும் உன்னால் முடியாதது, இருப்பினும் உனக்கு நான் அனுமதி கொடுக்கின்றேன், சோதித்து பார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அப்படி அவருடைய திரேகத்தை நீ புகுந்து சோதிக்க வேண்டுமே ஆனால் ஐந்து இடங்களுக்கு எந்த விதமாவுடைய ஒரு இடையூறு இல்லாதபடி, ஆபத்து இல்லாதபடி அவர்களை நீ சோதித்து பார் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றான். அப்படி ஐந்து இடங்கள் என்ன என்ன இடங்கள் என்று சொன்னார், இரண்டு கண்கள், அவர்களுடைய நாவு, அவர்களுடைய கல்வி, இது போன்ற இருதயம் என்று சொல்லக்கூடிய ஐந்து இடங்களுக்கு எந்த விதமாவுடைய ஆபத்தையும் ஏற்படுத்தாதபடி சோதித்து பார் என்று அல்லாஹ்வுடைய அனுமதி வருகின்றது. அதை கேட்டிருந்த இப்லீஸ் லானத்துல்லாஹி இங்கு வருகின்றான், ஆனால் நேர நபி அய்யூப் அவர்கள் வணங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்க்கின்றான். அந்த நேரத்தில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி தன்னுடைய தலையை பூமியில வைத்து சுஜூது செய்து வணங்கி இருக்கின்ற வேண்டும், எப்படி புகுதுவது என்று எண்ணி, ஆனால் அவனுடைய சக்தி கொண்டு பூமியை கிழித்து அதற்குள்ளர சென்று நபி அய்யூப் அவர்கள் சுஜூது செய்திருக்க வேண்டிய அவர்களுடைய நாசியின் துவாரத்தின் வழியாக, அவர்களுடைய மூக்கின் நாசியின் துவாரத்தின் வழியாக இந்த இப்லீஸ் லானத்துல்லாஹ் நெருப்பு காற்றை ஊதிடுவான். மீதமுள்ள நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதிருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த இப்லீஸ் அவங்களுடைய நாசியின் துவாரத்தின் வழியாக நெருப்பு காற்றை ஊதி அவங்களுடைய உடலுக்குள் புகுந்து விட்டார். இப்லீஸினுடைய கொடுமை அவங்களுடைய உடலுக்குள் புகுந்தது. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 14 பக்கத்தின் அளவு கொப்பாக இருக்க வேண்டிய அவங்களுடைய முகங்கள் எல்லாம் மாறி, அவங்களுடைய திரேகங்கள் எல்லாம் கருத்து, அவங்களுடைய நிலையை பார்க்கும் போது பார்ப்பதற்கு ரொம்ப பரிதாபமான முறையில் அவங்களுடைய சிவத்தெல்லாம் மாறிவிட்டது. இந்த நிலையில இருக்கின்ற பொழுது அவங்களுடைய மனைவி ஆகிய ரஹீம் அம்மா, நம்முடைய கணவர் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் இருக்கின்றார்களே, நடந்த செய்தி அவர்களுக்கு எதுவும் தெரியாதபடி இறைவனை தொழுதிருக்கின்றார்களே என்று அந்த அம்மாள் விரைந்து வந்து தன்னுடைய கணவருடைய தீதாரை அவங்களுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்த உடனே அந்த அம்மாவுடைய உள்ளங்கள் எல்லாம் பதறி திடுக்கிட்டு மெய்மறந்து கண்ணீர் விட்டு அந்த ரஹீம் அம்மா தன்னுடைய கணவரை பார்த்து என்ன கேட்கின்றார்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்வுடைய ரசூலே, மாலையிட்டு மணமாளரே மன்னவரே நபியே என்று அருமை நாயகரே, உங்களுடைய தீதா உங்களுடைய முகத்தை பார்க்கும் போது ரொம்ப பரிதாபமாக இருக்கின்றது. அதாவது 14 பக்கத்தின் அளவு கொப்பாக இருக்கக்கூடிய தங்கம் போல் இருக்கக்கூடிய உங்களுடைய திரிகங்கள் எல்லாம் மாறி இருக்கின்றதே, கருத்து இருக்கின்றதே, என்ன காரணம் என்று அந்த அம்மாள் கண்ணீர் வடித்து துடித்து கேட்கின்றார். அதை கேட்ட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார், பிபி ரஹீமாவே, ஏன் கண் கலங்குகின்றீர்கள்,
இந்த முகத்தில் உள்ள சிவத்து, இந்த அழகு, இந்த அங்க அடையாளங்கள், இந்திரேக சௌக்கியங்கள், திரகாத்திரங்கள், எந்த விதமாவுடைய ஆறு பொருள் அங்கங்கள் குறைவில்லாதபடி தந்தது அந்த இறைவன் கொடுத்தான் அந்த அமைப்பை. அவன் கொடுத்தான் அந்த அழகை, அவன் கொடுத்தான் இந்த திரேகத்தினுடைய அமைப்பை. ஆகையினால் அவன் கொடுத்த அழகு அது அவனை எடுத்துக்கொண்டான். அதை பற்றி நாம் யான் கவலைப்பட வேண்டும்? ஹிமாவே, நீங்கள் கேள்விப்படவில்லையா? அதாவது முகத்தினுடைய அழகை பற்றி நீங்கள் இவ்வளவு சிறப்பான முறையிலே சொல்லுகின்றீர்களே. அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய ஒரு வேத வாக்கியத்தின்படி இந்த உலகத்தில் மரணம் அடைந்த உடனே, மௌத்தான உடனே முதன் முதலாக மண் தின்பது அவங்களுடைய முகத்தை தான் மண் திங்குகின்றது. எந்த முகத்தை பார்த்து வஜீகரிக்கின்றார்களோ, எந்த முகத்தை பார்த்து அழகுபடுத்துகின்றார்களோ, அழகாக அழகு அழகென்று விரும்புகின்றார்களோ, அதே முகத்தை முதன் முதலாக உலகத்தில் கொண்டு போய் மண்ணறையில் வைத்தவுடனே அந்த மண் சாப்பிடக்கூடியது முதலாவது அவங்களுடைய முகத்தை தான் சாப்பிடுகின்ற. ஆகையினால் அழிந்து போகக்கூடியது பிவி ரஹீமாவே, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று தன்னுடைய மனைவிக்கு சொன்னார்களா நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது கேட்டு அந்த அம்மாள் பொறுமையானார்கள். மீண்டும் சொத்து சுகம், ஆஸ்தி பாஸ்தி, ஆடு மாடு, வாகனம், மக்கள் பத்தி இத்தனையும் அழிந்து விட்டது என்று சொன்னார்கள். அதற்கு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பொறுமையை தான் சொன்னார்கள், பிவி ரஹீமாவே கவலைப்படாதீங்க, இதெல்லாம் இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடியது அவன் கொடுத்த செல்வம். ஆகையினால் அவன் கொடுத்தது அது அவனை எடுத்துக்கொண்டான். அவன் ஆடுவானையானால் இந்த உலகத்தில் அரசனை ஆண்டியாக்குவான், ஆண்டியை அரசனாக்குவான். அது அல்லாஹ்வுடைய கையில உடையது. ஆகையினால் அதனுடைய தத்துவமும் அதனுடைய ஹிக்குமத்தும் ஆக்க வல்லவன், அழிக்க வல்லவன், மௌத்தானவர்களை ஹயாத் ஆக்கக்கூடியவன், சர்வ சக்தியும் படைத்த அந்த இறைவனுக்கு அது சாரமே அல்லாது, நாம் எடுக்க அது உரியதல்ல. ஆகவே அதை அவன் எடுத்துக்கொண்டான், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று மனைவிக்கு ஆறுதல் சொன்னார்கள். அதையும் கேட்டு அந்த அம்மா ஆறுதல் அடைந்தார்களா? அதே நேரத்தில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு தன்மையினால, அந்த இப்லீஸினுடைய கொடுமையினால, முத நாள் அன்று நபி அய்யூப் அவர்களுடைய திரீகங்கள் எல்லாம் வீங்கி கனத்து விட்டது. இரண்டாவது நாள் அன்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய திரீகத்தில் நின்றும் சிறு சிறு புண்கள் தான் அவர்கள் புக்களும் புக்களுமாக வெடிக்க ஆரம்பித்து விட்டது. மூன்றாவது நாள் அன்று அதில் நின்றும் அந்த புண்களில் நின்றும் நீரும் சலமும் இது போன்ற சீழும் அடி ஆரம்பித்து விட்டது. நான்காவது நாள் அன்று நபி அய்யூபுடைய திரீகத்தில் அரிப்பு அதிகமாகிவிட்டது. ஆறாவது நாள் அன்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய திரீகத்தில் என்றும் துருவாடை ஏற்பட்டு விட்டது. ஏழாவது நாள் அன்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய திரீகத்தில் அந்த புண்களில் என்றும் சிறு சிறு புழுக்களும் பூச்சிகளும் வைக்க ஆரம்பித்து விட்டது. இந்த தன்மையினால் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய திரீக நிலைகள் எல்லாம் மாறி, அவங்களுடைய முக வஜீகரங்கள் எல்லாம் மாறி, அந்த இப்லீஸினுடைய கொடுமையினால் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் வியாதியால் பீடிக்கப்பட்டவர்களாகத்தானே மாறிவிட்டார்கள். இதை கண்ட அந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்ன சொல்கின்றார்களேயானால், என்ன பேசுகின்றார்களேயானால், அல்லாஹ்வுடைய நபியாகிய அய்யூப் அவர்களுக்கு ஏன் இந்த நோய் வர வேண்டும், ஏன் இவர்களுக்கு இந்த வியாதி வர வேண்டும் என்று மக்கள் குறை பேச ஆரம்பித்தார்கள்.